இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரி டெல்லிங் செஷனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பழங்காலத்து ஒரு கதை. இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணி. இவர் எப்படி உடாலக அருணி, அருணிலேருந்து உதாலக அருணி அப்படின்னு இவருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இந்த கதை எப்போ நடந்ததுன்னா வேத காலகட்டங்களில் நடந்தது, ரொம்ப பழங்காலத்தில். ரிகவேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா அப்படின்னு நாலு வேதங்கள் சொல்லுவாங்களா, அந்த காலகட்டத்தில் நடந்த கதை தான் இது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இது என்ன கதைன்னு பார்த்துட்டு வரலாம். அப்போ முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு குருகுலம் இருந்துச்சு. சரி, முதல் குருகுலம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். குருகுலம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம்ல, போய் காலையில் 8 மணிக்கு போய் மத்தியானம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் நம்ம குருகுலத்துக்கு எப்போ நம்ம எல்கேஜியில் போய் சேர்றோமோ, நம்ம 12ஆம் வகுப்பு அங்கேயே 12 வருஷம் தங்கி அங்கே தான் இருக்கணும், வீட்டுக்கு வரக்கூடாது. நம்ம ஒன்ஸ் அங்கே போயிட்டு அதுதான் நம்ம வீடு, இல்லம், எல்லாமே. நம்ம அங்கேருந்து வெளியே வரக்கூடாது, வரவும் முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும். துணி துவைக்கிறது, காய்கறி வெட்டி கொடுக்கறது, சமையல் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளும் அந்த பசங்களே தான் செய்வாங்க. இவங்க வந்து நம்ம ஸ்கூல்லாம் எப்படி ரோட்டு மேலே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டையும் பக்கத்துலேயே நம்ம ஸ்கூல் இருக்குது. ஆனால் குருகுலம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. குருகுலம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே சுத்தமான சுற்றுச்சூழலில் அங்கே தான் அமைஞ்சிருக்கும். அவங்க சாதாரண மக்களோடு வாழ மாட்டாங்க. அப்படி ஒரு இதுதான் குருகுலம். அப்போ அருணியும் அந்த குருகுலத்தில் படிக்கிற ஒரு இவர் தான், சிஷியர் தான். அப்போ அந்த குருகுலத்தோட குரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தௌமியா. இவர் ஒரு கிரேட் ஸ்காலர். இவர்கிட்ட நிறைய பசங்க வந்து கற்றுக்குறாங்க, படிக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படிடா சாப்பாடு கிடைக்கும், இவங்க தண்ணி சாப்பாடு எப்படி இவங்களுக்கு கிடைக்கும், இவங்க காட்டுக்குள்ளெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் காய்கறி எடுக்கிறது, ஒருத்தர் வந்து மரம் வெட்ட போகிறது, ஒருத்தர் வந்து விறகுல நெருப்பு மூட்டுறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் இவங்களே செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் பயிரெல்லாம் அவங்க தோட்டத்தில் விளைவிப்பாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க பயிரெலாம் நல்லா விளைஞ்சி வந்துருச்சு, அதை இன்னும் 2 நாள் போச்சுன்னா அறுவடை பண்ணிடலாம். அப்போ திடீர்னு ஒரு நாள் அது எதிர்பார்க்காத நேரத்தில் அடமழை அடித்து ஊற்றுது, புயல் மழை எல்லாமே அன்றைக்கி எதிர்பாராத விதமாக வந்துருச்சு. அங்கே யாருமே எதிர்பார்க்கல இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்கல. இதை பார்த்தோன்னே குருஜிக்கு ரொம்ப கவலை ஆச்சு. ஓ, நம்ம கிராப்பெல்லாம் இன்னும் அறுவடையாக பண்ணலாம், அதுக்குள்ளே இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துடும் போல இருக்கே. அருணி, நீ உடனே நம்ம பவுண்டரிக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணு, அந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா வளமாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்து அதை சரி பண்ணு போ அப்படின்னு அருணி அனுப்பி வைக்கிறாரு. அருணியும் சரி குருஜி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வரும் இல்லையா, அதை பேர் பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரீச்சை வந்து இவர் மணல் கல் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல, அந்த தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தனால அது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இவரை பார்த்து இப்போ என்ன பண்ணுறது, சரி நம்மளே இங்கே படுத்துருவோம், நம்மளை தாண்டி எப்படி தண்ணி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தேன் யோசித்து அவரே அங்கே படுத்துக்கிட்டாரு அந்த பிரீச்சில். அப்போ அவரை தாண்டி அந்த தண்ணி போக மாட்டேங்குது, அந்த தண்ணி எல்லாம் வேறு வழியில் போயிடுது. அப்போ இருட்டவும் ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா பசங்களும் என்னோடய அருணி என்ன காணா, நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருஜிக்கிட்ட, குருஜி குருஜி அருணி எங்கே போட்டான், அவனை நீங்கள் எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. அது குருஜி, ஆமாம், நான் அவனை காலையில் வந்து அந்த பவுண்டரிக்கு அனுப்பி வச்சேன், அங்கே போய் சரி பண்ணிட்டு வாடான்னு. இன்னும் அவன் வரல, அவன் ஒன்றும் மந்தமாக வேலை செய்கிற பையன் கிடையாது, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிருவான் அப்படின்னு யோசித்து எல்லோரும் பசங்களாம் சரி வாங்க அருணியை தேடி பார்ப்பா, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு கையில் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் அருணி எங்கேயுமே காணோம். அருணி அருணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் காணோம், ஏன்னா அவர் படுத்திருந்ததுனால இவங்க யாருக்குமே அவர் கண்ணுக்கே தெரில. அப்போ அருணி வந்து அங்கே ஒரு நாள் முழுக்க படுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு அவர் எதுவும் சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கல, அதனால அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அவர் வந்து இப்போ லோ வாய்ஸில் தான் பேச முடியுது. குருஜி
நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அருணி சொல்கிறாரு. அந்த சத்தம் வந்து குருஜி காதலையும் விழுந்துருச்சு. அப்போ குருஜி வந்து திரும்பி பார்க்குறாரு, எங்கடா அருணி சத்தம் கேட்டுச்சு. ஹெய், நல்ல வேலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரம் எழுந்திரிச்சு வா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீ எதுக்கு இங்கே படுத்துருக்க அப்படின்னு கேட்கும் போது அருணி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை குருஜி, நான் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன், ஒரு வேளை நான் இங்கேருந்து எந்திரிச்சிட்டா என் பின்னாடி இருக்க தண்ணியெல்லாம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அருணி. அப்போ குருஜி வந்து, இப்போ மழை நின்றுச்சிடா, அதனால் நீ வா, இனிமேல் நம்ம பசங்க வந்து இந்த பவுண்டரியை கட்டுற வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணியை வந்து அவரோட குடிசைக்கு இழுத்துட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் குருஜி வந்து அருணிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எங்கே பாரு அருணி, நீ இன்னைக்கு ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்க, அதனால் நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சிறந்த பெயர் அளிக்கிறேன். அந்த பெயர் என்னன்னா உடாலக். அதுக்கு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்தவர் அப்படிங்கிறது பொருள். நீ உனக்கு உன்னோட பணியால் வேலையால் உயர்ந்திருக்கு அருணி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிறந்த நேம் அளிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் அந்த பவுண்டரியை கட்டி இன்னைக்கு இப்போ மழை தூர்ந்தனால அவங்க அந்த கல்லை வச்சவொடனே தண்ணியெல்லாம் ஃபோர்ஸாக அடிச்சுட்டு போக முடியல, ஏன்னா இப்போ மழை நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம அருணி வந்து அருணியிலேருந்து உதாலக்க அருணி அப்படின்னு மாறிட்டுருக்காரு. சரி, இவர் யாரா, இவரை பற்றி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இவர் வந்து நம்ம ஹிந்துயிசமில் ஒரு முனிவர். இவரை வந்து நம்மளுக்கு நிறைய உபநிஷதங்கள் அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இதை போடுற பல இன்னும் சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர், ரிங் த பெல். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.